தேவன் சொன்னதே சொன்னபடியே செய்யணும். இதுதாங்க பெரிய குறை நம்மளுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில், பெரிய குறை இதுதான். தேவன் சொல்றதை செய்யறோம், ஒன்றும் பாதியமாக செய்யறோம். ஒரு முறை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்களா, ஒரு லெக்சரை பார்க்க போனாங்க. இது அத்தனை நாள் தியோரியை முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்காங்க ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்னால் டெட் பாடியை வச்சுருந்து அங்கே ஆப்ரேட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி காமிப்பாங்க, இதுதான் மனுஷனோட இது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெக்சர் சொன்னார், இதனால் வரைக்கும் நீங்கள் காப்பி அடிச்சிங்க, நீங்கள் பரீட்சை எழுதலை, அப்படி இப்படின்ட்டு லட்சக்கணக்கு காசு கட்டி நீங்கள் வந்து சீட் எடுத்து உட்காந்துட்டீங்க. யூ ஹேவ் த சீட் நைட் நவ், ஓகே, நீங்கள் இருக்கிறீங்க இந்த இடத்துல. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறதையும் செய்கிறதையும் நல்லா கவனித்து பாருங்கள். நான் சொன்னபடி செய்தால்தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேர்ள்ஸும் பாய்ஸும் என்ன பண்ணுறாங்க, அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, இவன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு காலை பற்றி தூக்கிச்சார். ரெண்டு வாட்டி கையை தூக்கியா இருக்குனாரு. இப்போ வாயை பொழுது விரலை உள்ளுக்கு விட்டுட்டு அப்படியே அந்த வேலை எடுத்து வேலை விட்டுட்டு வேலை விட்டுட்டாரு. எல்லாம் பார்த்து வாந்தி எடுக்குதுங்க, ஐயோ டெட் பாடி ஆச்சா, பொம்மையாக இருந்தாலும் பரவாயில்லையே, டெட் பாடி ஆச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி பேர் நாங்கள் வரமுன்னு மயக்க போட்டு விழுந்துருச்சிங்க. பாதி பேர் ட்ரை பண்ணுறாங்க, போய் ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகி வந்துட்டாங்க முடியலன்னு சொல்லி. சில பேர் கரெக்டாக செஞ்சாங்க, சொன்ன பேர் செஞ்சாங்க, அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஃபெயில்ட்டாரா, எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு. சரி நாங்கள் தான் செய்யலை, இவங்க செஞ்சாங்களே, ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்ட்டு. அவர் விட்ட விரல் எது தெரியுமா, இந்த விரல், ஓகே, இதுதான் நடு விரல். இதை வந்து நீட்டாக இருக்குன்னு நான் உள்ளு கொட்டிருக்காரு தொண்டவுளுக்கு, அவர் வாயில வச்சது இந்த விரல். அதான் சொல்கிறேன், கரெக்டாக கீழ்படணுன்ட்டு, ஓகே, கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக கீழ்படணும். இன்னைக்கு நம்ம எப்படி தான் இருக்கிறோம், ஆண்டு சொல்லும் பொழுது சரியாக காதலை வாங்கிக்கிறது இல்லை. அப்புறம் சேர்மன் கொடுக்குறேன், நான் பிறகு உங்கள்கிட்ட கேட்டேன் இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டால் பார்த்து பார்த்து எழுதி வச்சு ஆனுவீங்க. தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும், தெளிவாக கேட்கணும். தேவன் என்ன சொல்கிறாரு,